வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பழையவர்காட்டில் இருக்கோம். குறைவான செலவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட், அதுதான் அந்த பழையவர்காடோட சிறப்பு. இன்னைக்கு வீடியோவில் பழையவர்காட்டில் என்னென்ன சிறப்புகளாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துக்குட்பட்ட கிராமங்களில் ஒன்று தான் இந்த அழகான கடற்கரை கிராமமான பழையவர்காடு. கொரோனா பெருந்தொற்றில் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்போம். நமக்கு உற்சாகமும் புத்துணர்ச்சி வேணும்னா இந்த மாதிரியான கடற்கரைக்கு பயணிக்கும் போது நமக்கு அது இயல்பாகவே ஏற்படும். என்னுடைய வீட்டிலேருந்து இந்த கிராமத்துக்கு 36 கிலோமீட்டர் தான் வருது. சரியாக ஒரு மணி நேரத்தில் பயணத்தில் நாம் அடைஞ்சிட முடியும். ஆனால் நீங்கள் சென்னை இன்னும் பல மாவட்டங்கள்லேருந்து வரும்போது ரெண்டு வழி இருக்குது. நீங்கள் பொன்னேரி வழியாகவும் வரலாம், இல்லைனா நீங்கள் 800 வழியாகவும் வரலாம். இப்படி ரெண்டு வழி இருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய ஏரிகள் ரெண்டு இருக்குது. அதில் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற சில்கா ஏரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்தியாவிலே இரண்டாவது பெரிய ஏரி அப்படின்னா அது நம்ம பழையவர்காடு தான். 15.367 ஏக்கர் பரப்பளவில் இந்த பழையவர்காடு ஏரியானது அமைஞ்சிருக்கு. சென்னையுடைய வரலாறு பார்த்திங்க அப்படின்னா 382 ஆண்டுகள் தான். ஆனால் பழையவர்காடுடைய வரலாறு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய தான் இருக்குது. மழை வந்து ஏரி ரொம்பிருச்சுன்னா தனித்தீவு மாதிரி வெளியேற முடியாமல் சிரமப்பட்ட மக்களுக்காக 2010 வந்து இங்கே ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த மேம்பாலம் கட்டினதுக்கப்புறம் இங்கே சுற்றுலா பயணிகள் வரத்தும் பொதுமக்களும் உள்ளே போய் வெளியே வர அத்தனை ஏற்பாடுகளும் இயல்பாக இருக்குது, சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ அந்த மேம்பாலத்தை தான் கடந்து வந்தோம். இந்த பகுதி மக்களோட முக்கியமான தொழிலே மீன்பிடி தொழில் தான். நிறைய இளைஞர்கள் படித்து வேலைக்கு போனாலும் அவங்க மீனவர்களாக மீன்பிடி தொழிலை தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. மீன்பிடி தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பல்வேறு மீனவ குப்பங்கள் இருந்தாலும் மிகுந்த கட்டுப்பாடோட ஊர்கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னமும் தொடர்ச்சியாக கடைபிடிச்சு வந்துட்டுருக்காங்க. வணக்கம் நண்பா. இவர் நம்ம நண்பர் ஐயப்பன். இவர் தான் நம்மளை வந்து அந்த இவரோட போட்டில் தான் நம்ம வந்து இந்த தீவுகளை சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பழையவர்காடை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்து இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இங்கே கோவில் சர்ச்செலாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன? ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குன்னா, மாதா கோயில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான கோயில். வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னும்போது எந்தெந்த ஊர்லேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து கூட வருவாங்க. அது அது பிறகுன்னு பார்த்தா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது பேரே சிவன் கோயில், அதை சிவன் கோயில் தான் சொல்லுவாங்க. அது ஊரெலாம் அங்கே எங்கேயுமே இல்லை, கோயில் மட்டும் தனியாக இருக்கும். அது ஒரு நம்ம பழையவர்காடுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த கோயில் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். 5 கிலோமீட்டர் ஒரு கோவில் இருக்குது. அது ஒரு காட்டில் இருக்குது. அது கோவில் வருஷத்து ஒரு வாட்டிக்கு ஆந்திராவிலேருந்துலாம் வரும் ஜனம். வாரம் அது விசேஷமாக இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10 வாரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 பேர் வரும். அந்த குறிப்பிட்ட காலம் அதாவது ரொம்ப வருஷம் பழமையான கோயில். அது பழமையான கோயில். பிறகு என்னென்னா, இங்கே சிட்டிசன் படம் எடுத்தாங்க. இது ஒரு தீவு தான். இங்கே சிட்டிசன் அத்திப்பட்டு கிராமம் சொல்கிற படம். ஆமாம். அஜித்துக்கு பிறகு அந்த தீவு வந்து ரொம்ப இங்கே தான் எடுத்தாங்க அந்த படம். சிட்டிசன் அத்திப்பட்டு கிராமம் சொல்லிட்டு அந்த இது இங்கே தான் எடுத்தாங்க. அஜித்துக்கு அப்புறம் அந்த தீவு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓ, சிட்டிசன் தீவுனே பேர் அது. தீவு அது அதான் அத்திப்பட்டு கிராமம் தான் சொல்லுவாங்க. அத்திப்பட்டு கிராமம் இங்கே சிட்டிசன் படத்தாங்க சொன்ன போது 4 பேர் லைக் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர். சரி, போகலாங்களா நம்ம? போகலாங்க. படகில் ஏறி கிளம்பிட்டோம். மிகுந்த அருமையான ஒரு சூழல். அப்படியே பறந்து இருக்கிற அந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ மனசு இலகுவாக, மிகவும் ரம்மியமாக, நம்ம உள்ளுக்குள்ளே இருந்த எல்லா மன அழுத்தமும் காணாமல் கரைஞ்சி அப்படியே போன மாதிரி, இது தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போன மாதிரி ஒரு உணர்வு. தொடர்ச்சியாக அப்படியே பயணப்பட்டுகிட்டே இருக்கோம். இப்போது வரலாறும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வாங்க. கிபி 1st century ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட எரித்தேரியன் கடற்பயண குறிப்புகள் அப்படிங்கிற நூலில் பழையவர்காடு ஏரியினை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கிறது. இந்த நூல் பழையவர்காட்டினை இந்தியாவின் கடற்கரையோர அமைஞ்சிருக்கும் 3 துறைமுகங்களை 1 அப்படின்னு வருஷப்படுத்துது. கிமு 3rd century கிபி 3rd century வரைக்கும் முற்கால சோழர்கள், சங்ககால பாண்டியர்கள், சேரர்கள் போன்ற பண்டைய தமிழ் அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பழையவர்காடு கடற்கரை பகுதி இருந்திருக்கு.
முக்கியமாக வந்து கடல் அரண் சொல்லுவாங்க. அப்படி கடல் அரண் அமைச்சிருக்கிற பகுதியாகவும் இந்த பழவர்காடு பகுதி அந்த காலத்தில் திகழ்ந்திருக்கு. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் சங்கர்ண்ணா. சங்கர், சொல்லுங்கள், இங்கே நிறைய போட்டுகள் பார்க்குறோம், நிறைய படகுகள் இருக்குது. உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி? வாழ்வாதாரம்னா வந்து எங்களோடய தொழிலே வந்து மீனவர்கள் தானே, அதுக்கேற்ற மாதிரி வலையை வச்சுன்னு இருக்கிறோம். என்ன மாதிரியான மீன்கள் இங்கே கிடைக்குது? மீன்கள் கிடைக்குதுன்னா இப்போ வந்து கண்டல் மீன், இன்னும் செம்படகா மீன் ஒன்று சொல்கிறாங்க, அது ஒரு வலை இருக்குது. சரி சரி, அது தொழில் பண்ணுறோம். அப்புறம் மாவுளாசி பிடிக்கிறோம். பண்ணுறீங்க இங்கே நல்லா. இங்கே இங்கே பிடிக்கிற மீனில் ரொம்ப விலை அதிகமான மீன் அப்படின்னா என்ன மீன் சொல்லுவீங்க? மாவலாஸ் மீன் தானே. மாவலாஸ் மீன், மாவலாஸ் மீன்ன்றது அதான் பேரேவா? வஞ்சிர மீன். வஞ்சிர மீன்ன்றது வந்து என்கிட்ட வாங்குறது வந்து 800 தான். அது வேறு லெவலில் விற்கும் போது வந்து நம்மளுக்கே தெரியுது. அது 800 ஒரு மீன், 800 கிலோ, 800 ஒரு கிலோ, 800 என்கிட்ட வாங்குறாங்க. இப்போது அங்கே விற்கிறது வந்து 1400 அந்த மாதிரி விற்கிறாங்க. ஏன் அந்த மீன் மட்டும் விலைக்கு அதிகம்? ஏதாவது அதில் ஏதாவது டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம், அந்த ஹோட்டலில் இது பண்ணுவாங்க, அதனால் அந்த மீனுக்கு மட்டும் விலை அதிகம். ஓ, ஆனால் இங்கே எல்லா வகை மீனுமே இங்கே கிடைக்குது. எல்லா மீனும் கிடைக்குதான். சரி, நண்டிலிருந்து எல்லாமே எல்லாமே கிடைக்குது, எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால தான் வந்து அது ஓவர் ரேட்டுன்ட்டு அது வாங்குறாங்க. அது ஆனால் நம்மக்கிட்ட வாங்குற ரேட்டு அதுமாரி, ஆனால் வித்தின் பண்ணுறது அவ்வளோ இது ரேட்டு ஓவராக இருக்கு. ஓ, நண்டு கூட வாங்குறாங்க. நண்டு வந்து எங்கிட்ட வந்து 250 அப்படிங்கிறாங்க, அங்கே போய் விற்கிறது 450 அந்த மாதிரி விற்கிறாங்க. சரி, சூப்பர். நம்ம கூட வந்து சங்கர் வந்து அவருடைய அந்த தொழில் சார்ந்து இங்கே மீன் என்னென்ன மீன் கிடைக்கும், அதோடைய விலைகள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. வாங்க, பழவர்காட்டில் வந்து இன்னும் நிறையா இருக்குது, நம்ம கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம், அடுத்து பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இப்போது நம்ம இருக்கிறது வந்து பழவர்காடு. இதுக்கு வந்து பிரளய காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. பழவர்காட்டில் கடற்கரைக்கு அடுத்து ரொம்ப சிறப்பான இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த மாதா கோவில். இது வந்து 505 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்னதாக உருவான இந்த கோவில் இன்றைக்கி புனரமைப்பெல்லாம் பண்ணி பெருசாக இருக்குது. வாங்க, உள்ளே போய் பார்ப்போம். மகிமை மாதா தேவாலயம் கிட்டத்தட்ட 505 பழமையான மாதா சிலை வந்து இந்த தேவாலயத்தில் இருக்குது. மிக பழமையான தேவாலயம், தற்போது புனரமைப்பு வேலைகள்லாம் செஞ்சு மிக கம்பீரமாக பார்க்க கண்ணுக்கு அழகாக தெரியுது. இந்த தேவாலயத்தை பற்றி ஒரு கதை இந்த ஊர் மக்கள்கிட்ட நிலவு வருது. வாங்க, அதையும் தெரிஞ்சுப்போம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படி அவங்க மீன் பிடிக்க வலையை வீசும்போது அந்த வலையில் ஒரு கட்டை மாட்டியிருக்கு. பார்த்துட்டு அதை தூக்கி கடற்கரை உரமாக போட்டுட்டு அவங்க திரும்பவும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அந்த வழியாக வந்த ஒரு விறகு வெட்டி கண்ணில் இந்த மரம் படுது. அவர்
தன்னுடைய கோடாரியை வச்சு அந்த மரத்தை பிளக்கும்போது அந்த மரத்துலேருந்து ரத்தம் பட்டு அவர் கண் பார்வை பறி போயிடுது. அவர் கதறி அழுதுட்டு இருக்கும்போது அவரை காணோன்னு தேடி வர அவர் மனைவி இந்த காட்சியை பார்க்குறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாத அவங்க மனைவிக்கு அந்த மரத்தில் இருந்த ரத்தத்தை எடுத்து திரும்பவும் தன்னோட கணவருடைய கண்ணில் வச்சு மனமுருகி வேண்டிக்கிறாங்க. அவருடைய கணவருக்கு வந்து கண் பார்வை கிடச்சிருது. நடந்த இந்த சம்பவங்களை அப்படியே வந்து ஊருக்குள்ளே சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு அந்த மரப்பலகையை சுத்தம் செய்யும்போது அதற்குள்ளே ஒரு அழகிய பெண் வடிவம் இருக்கிறத பார்த்து ஒரு குடில் அமைச்சு அவங்கள சாமியாக கும்பிட்டுட்டு வராங்க. இப்படி தான் இந்த மகிமை மத ஆலயம் வந்து உருவானதாக கதைகள் சொல்லுது. இந்த மகிமை மாதா பலருடைய வாழ்வில் நம்ப முடியாத பல அதிசயங்களை செஞ்சுருக்கிறதா இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அப்படி சமீபத்தில் வந்து மாதாவினுடைய சிலையில் வந்து முடி வளர்ந்தது, அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வழிந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த ஊர் மக்களால் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மகிமை மாதாவுக்கு திருவிழா எடுக்கிறாங்க. மிகவும் சிறப்பாக திரளாக மக்கள் திரண்டு இந்த விழாவினை சிறப்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வும் பழவேற்காட்டினுடைய இன்னொரு அங்கமாக வகிக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பழவேற்காடு கடற்கரைக்கு போனோம். அங்கிருந்த எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சில விஷயங்களும் உங்களுக்கு காமிச்சேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மிக அழகான ஒரு பகுதி. இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டம் முடிஞ்சு நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகணும் அப்படின்னா நான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு பரிந்துரைப்பேன். அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் வந்து உங்களை நேரத்தை செலவிடுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நேசன் நாகராஜ். நன்றி.